ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தோழி. இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம குலதெய்வம் சாமி கும்பிட போகிறோம், அதை தான் பார்க்க போகிறோம். எந்த ஊர்? சிவகங்கை. வாங்க போகலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். சென்னையில் ட்ரெயினில் போகிறது கவர் பண்ணியிருக்கேன், அங்கே இறங்குறது, திருப்பி சாமி கும்பிடுறது, ரிட்டர்ன் வர்றது, எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். இப்போ இறங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சிவகங்கையில் இறங்கியாச்சு. இங்கேருந்து காரில் ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம ட்ராவல் பண்ணோம். இப்போ டைம் வந்துட்டு 3:30, 4:30, 5:00 நம்ம அங்கே போயிடலாம். போயிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறமா மார்னிங் கோயிலுக்கு போகிறத பார்க்கலாம். இப்போ காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மார்னிங் எழுந்திரிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு. ஸோ பச்சை பசேன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல் தர்பீஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அடுத்து டிஃபன் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம். ஏன்னா கோயிலுக்கு போனால் ரொம்ப லேட் ஆகும், கொஞ்சம் உள்ளே போகணும் இல்லைங்களா, எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ரெண்டு சாமி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சாமிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சாமிக்கு போகணும். ஃபஸ்ட்டு போகிற சாமி பேர் வந்து வெங்கடமலையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு சாமி குலதெய்வம் வெங்கடமலையார்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த சாமி இவங்க தான். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் நெக்ஸ்ட்டு ராஜா தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும். நம்ம அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு. இவங்க தான் ராஜா தெய்வம். புதுசாக கோயில் கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும், கண்டிப்பாக அதுக்கு நம்ம வருவோம். இப்போ வந்து தனியாக சாமியை செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இந்த இடம்தான் வருஷம் வருஷம் இந்த ரெண்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து மதுரையில் இருக்க அழகர் கோயிலுக்கு நம்ம போகணும். இப்போ நம்ம அழகர் கோயில் மலையில் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் பழமொழிச்சோலையில் முருகனை சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி பெருமாளை பார்க்க வரணும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்க. தீர்த்த ஆட்டத்துக்கு நம்ம மேலே போயிட்டுருக்கும்போது நிறைய ஆஞ்சநேயர் இருந்தாங்க. அவங்க மாசா குடிக்கிற ஸ்டைலில் பாருங்கள். மார்னிங்கே வீட்டில் குளிச்சுட்டு குலதெய்வம் கும்பிட்டனால இங்கே வந்து தீர்த்தத்தை குளிச்சுட்டு அப்படியே பழமுடிச்சோடு முருகனை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி 1 day டூர் தான் போட்டிருக்கோம், அவ்வளோதான் லீவு கிடைச்சிது. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போகும்போது அந்த பெல் பட்டன் நம்ம கிட்ட போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.